சோபியா மாலதி யூடியூப் சேனல். வணக்கம், சோஃபியா மாலதி யூடியூப் சேனல்லேருந்து. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஃபைசர் அப்படின்ற தடுப்பூசி கொரோனாவை தடுப்பூசியாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கிலாண்டில் இது ஒரு சிலருக்கு போட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் பெண்ணுக்கு அந்த தடுப்பூசி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல் கேள்வி என்னவெனில், எப்போது மற்றும் ஏன் நீங்கள் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு முடிவு செய்தீர்கள்? This COVID vaccine. COVID vaccine எடுக்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணது, vaccine ரெடியா ப்ரொடியூஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு கொடுக்கறதுக்குன்னு சொல்லும் போதே நான் வாக்சின் எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து கொரோனா வைரஸ்ல கோவிட் வந்தது மார்ச்ல வந்து நான் சஃபர் பண்ணேன். அது ஒரு சிவியரா ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டுச்சு. ரெண்டு வாரமா நல்ல ஃபீவர் இருந்தது. அண்ட் மை செஸ்ட் வாஸ் அஃபெக்டட். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்ததுனால அதனோட கஷ்டம், அதனோட சிவியாரிட்டி எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, எனக்கு அந்த அனுபவம் வந்ததுனால, மற்றவங்க யாரோ மறுபடியும் நானும் சஃபர் பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது மறுபடியும். ஏன்னா இப்போ ஒரு முறை கோவிட் வந்ததுன்னா ஆன்டிபாடிஸ் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம உடம்புல இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் இது கோவிட் பத்தி நமக்கு யாருக்கும் அவ்வளவா தெரியாததுனால சயின்டிஸ்ட்ங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால என்னத்துக்கு சான்ஸ் எடுக்கிறோம்? செகண்ட் டைம் நான் வந்து சஃபர் பண்ணேன்னா ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம் அவுட் ஆஃப் இட். மறுபடியும் நான் உயிரோட திரும்பி வருவேனா தெரியாது. பிகாஸ் அந்த அளவுக்கு சஃபர் பண்றோம், சஃபர் பண்ணியாச்சு நான். அண்ட் பிளஸ் நம்ம பார்க்குற எத்தனை பேரு இதுல இருந்து மீண்டு வராத ஜஸ்ட் லாஸ் தேர் லைஃப். அதனால வாக்சின் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் முக்கியன்றது எனக்கு தெரியுது. உலகிலேயே வெகு சிலருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது, அதில் ஒருவர் நீங்கள். இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இதை எப்படி உணர்கிறீர்கள்? How did you get to know about this and when did you get to know about this? என்னோட எங்க UKல வாக்சின் ஸ்டார்ட் பண்றது, இட் வாஸ் பப்ளிஷ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கீ ஒர்க்கர்ஸ் கிடைக்கும், அண்ட் பிளஸ் நர்சிங் ஹோம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னியாச்சு. மண்டே ஸ்டார்ட் பண்ற டிசைட் பண்ணாங்க. ஸோ ஏன் நான் ஒர்க் பண்ற இடத்துல இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் ஷீ டுக் அவுட் அவங்க லிஸ்ட், எல்லா ஒர்க் பண்றவங்க எல்லாரும் லிஸ்ட்டு, ஓ தோஸ் ஆர் வில்லிங், யாருக்கு வேக்சின் வேணுமோ அவங்களோட லிஸ்ட் அனுப்பி பப்ளிக் ஹெல்த் இங்கிலாந்து கண்டியாச்சு. அண்ட் நாங்க வந்து பேசிட்டு இருந்தோம் எல்லாரும், ஓகே இதோ இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் மண்டே ஸ்டார்ட் பண்றாங்க, மண்டே லிஸ்ட் கொடுத்ததுனால இட் இஸ் கோயிங் டு டேக் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் பொறுத்துதான் கிடைக்கும் அப்படின்னா நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவங்க லிஸ்ட் அனுப்பி ஒரு 2-3 hours எனக்கு ஃபோன் கால் வந்தது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. ஐ வாஸ் திங்கிங், ஐ டென்ட் திங்க் அட் ஆல், நான் COVID-22 தான் இந்த ஃபோன் கால் வரும்னு நினைக்கவே இல்லை. பட் வென் ஐ அட்டெண்டட் த கால் தே செட் நாளைக்கு 4:30 4:20 அப்பாயின்மெண்ட் உனக்கு வேக்சின்க்கு, ஆர் யூ அவைலபிள். அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் தான், நீ வரணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆர் யூ அவைலபிள், ஆர் யூ ஃப்ரீ ஃபார் த வேக்சின். ஐ வாஸ் சோ ஹாப்பி, ஐ குடன்ட் சே நான் என்ன ப்ரிகாஷன்ல வரணும் எதுவுமே கேட்கல. ஐ செட் எஸ் ஐ எம் கமிங். அண்ட் ஐ டிட் ஈவன் சி நான் டியூட்டியில இருக்குன்னா என்னன்னு யோசிக்கல. பிகாஸ் ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட், அன்எக்ஸ்பெக்டட் கால், ஐ வாஸ் சோ வில்லிங் ஃபார் த வேக்சின். அப்போ எல்லாம் ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருந்தது அந்த டைம்ல. So you know, finally you got this vaccine. கடைசியில் உங்களுக்கு தடுப்பூசி கிடைத்து விட்டது. மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றபோது என்ன நடந்தது? மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள்? ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டதா என்பதை என்னுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? Reactions or side effects, can you talk me through that? So நேத்து நான் ஹாஸ்பிடல் போனப்ப இட்ஸ் ஆல் நல்ல போல ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. இட் வாஸ் வெல் எக்ஸிக்யூட்டட்னு சொல்லலாம். ஆர்கனைஸ் பண்ணது மட்டும் இல்லை, நல்ல போல எல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் லிஸ்ட் பேரும் என்ஹெச்எஸ் நம்பர்லாம் ஆல்ரெடி கொடுத்ததுனால தே ஆல்ரெடி ஃபில் த ஃபார்ம் ஆன் த டாப் வித் அவர் நேம், என்ஹெச்எஸ் நம்பர்ல ஃபில் பண்ணி அஸ் சூன் அஸ் வி கோ இன் சம்மன் வாஸ் ஒருத்தவங்க வந்து இன்வைட் பண்ணி உள்ளே கொண்டு போறாங்க, அஷர் பண்ணி. அண்ட் தென் டெம்பரேச்சர் செக் பண்ணி, இட்ஸ் நார்மல் டெம்பரேச்சர்னா வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்
ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக. அது ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே தே கிவ் டூ ப்ரோஷர், அது அதில் வந்து கோவிட் பத்தி, கோவிட் வேக்சின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதை ஃபுல் ரீட் பண்ணிட்டு இப்போ நமக்கு இஷ்டம் இருந்தால் யூ கேன் ஃபில் அவுட் த ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம செஸ்ட் கன்சல்டன்ட் அந்த டாக்டர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் கோவிட்னா வேக்சின்னா என்ன, அதனோட ஆஃப்டர் டூ டேஸ் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் கோவிட் எடுக்காத அவங்க. ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் அ வேக்சின் அண்ட் த டோசஸ் ஹவு மெனி டோசஸ் வி ஹவ் டு டேக் அண்ட் ஹவு லாங் இட்ஸ் கோயிங் டு வென் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் த ஆன்டிபாடி, எப்போ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தே கிவ் அஸ் அ சாய்ஸ். நம்ம இஷ்டம் ஓகேனா நம்ம வேக்சின் போடலாம். இப்போ நம்ம எனக்கு வேண்டாம்னு டிசைட் பண்ணா நோ ஒன் இஸ் ஃபோர்ஸிங். ஓகே நான் டிசைட் பண்ணதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் நர்ஸ் ஈ கைடட் மீ டு த நர்ஸ். நர்ஸ் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. தட்ஸ் ஒன்லி 0.3 ml. மருத்துவர்கள் உங்களுக்கு வேறு என்ன ஏற்படக்கூடும் என விவரித்திருக்கிறார்கள்? இன்ஜெக்ஷன் சைட் வந்து கொஞ்சம் வலி இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்கு, கொஞ்சம் வார்மா இருக்கு. அப்போ அவர் சொல்லியாச்சு அந்த மாதிரி வரும், வந்ததுன்னா பாரசிட்டமால் எடுத்துக்கலாம். அண்ட் மைல்டு ஃபீவர் இருக்கும், ஃப்ளூ லைக் சிம்டம் வரும், கோல்டு மாதிரி சிம்டம் எல்லாம் இருக்கும். ஃபீவர் வந்து 37.8 வரைக்கும் அட்ஸ் ஓகே. அப்போ பாரசிட்டமால் எடுத்துட்டு இட் டேக் ரெஸ்ட். அதுக்கும் ஜாஸ்தியாக போனால் யூ ஹவ் டு சீ த டாக்டர், யூ ஹவ் டு கெட் அ மெடிக்கல் அட்வைஸ். அப்புறம் இந்த வேக்சின் கொடுத்துட்டு 1 week பொறுத்து தான் நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு முன்னாடி அந்த 1 week டைம்ல மறுபடியும் நம்ம கோவிட் கொரோனா வைரஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆனால் கோவிட் வர சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வேக்சின் எடுத்துட்டோமேன்னு டோன்ட் கோ ஜம்ப் இன்டு எதுவும் செய்யறது, இதோ உடனே எதுவும் செய்யக்கூடாது. யூ ஹவ் டு வெயிட் ஃபார் த ஆன்டிபாடிஸ் டு ப்ரொடியூஸ். இப்போ செகண்ட் டோஸ் வந்து 21 to 28 டேஸ்க்குள்ள எடுக்கணும். அப்போ செகண்ட் எடுத்த பிறகுதான் நம்ம ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, கம்ப்ளீட் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா. உங்களுக்கு கையில் சிறு வலி இருக்கிறது என கூறுகிறீர்கள். மருத்துவர்கள் உங்களுக்கு வேறு என்ன ஏற்படக்கூடும் என விவரித்திருக்கிறார்கள்? பக்க விளைவுகள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கவலை உள்ளதா? The side effects of the vaccine. நான் முதலே சொன்னது போல நான் மார்ச்ல வந்து எனக்கு கோவிட் வந்து நான் சஃபர் பண்ணியாச்சு. அந்த சஃபரிங் கம்பேர் பண்ணும்போது this local reaction is nothing. I got pain. இப்போ பெயின் இருக்கு, வலி இருக்கு, பட் அந்த சஃபரிங்கை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ளூ லைக் சிம்டம் வந்தாலும் கொஞ்சம் கோல்டும் மைல்டு ஃபீவர் வந்தால் ஒன்றும் இல்லை. பட் கோவிட் டைமில் டெம்பரேச்சர் கோட் 40 எல்லாம் போகும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, யூ வில் பி ஜஸ்ட் லைங் டவுன். ஒரு ஈவன் பாடி மூவ் பண்ணுறதுக்கு கூட இட் வில் பி பெயின்ஃபுல். அந்த அளவுக்கு சஃபரிங் இருக்கும்போது இந்த லோக்கல் ரியாக்ஷன் இஸ் நத்திங். அப்போ நம்ம அந்த அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சிறிய ஒரு சஃபரிங் பண்ணுறது அண்ட் மோர் எவர் நாட் ஓன்லி தட் சஃபரிங் யுவர் லைஃப் நம்ம உயிர். அது சம்டைம் இப்போ நான் ஒன் ஆஃப் த லக்கி ஒன் டு கெட் மத்தியம் உயிரோடு வந்திருக்கேன். பட் நிறைய பேர் அது போல் சான்ஸ் இல்லாத எத்தனை பேர் உயிர் இருந்திருக்கிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மைல்டு சிம்டம்ஸ் அண்ட் லாங்கர் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு எல்லாம் ஒரு சிலர் பேசுகிறாங்க. அது லாங்கர் சைட் எஃபெக்ட் பற்றி நம்ம இப்போ எதுக்கு, வி ஹவ் டு லீவ் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து நம்ம கரோனா இல்லாத உயிரோட வாழ்ந்தால நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது நாளைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ இல்லை 4-5 வருஷம் பொறுத்தோ வர மைல்டு சைட் எஃபெக்ட் வந்துட்டு எதுக்கு ஒரி பண்ணணும் அப்படின்னா தட்ஸ் மை கான்செப்ட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.